நான் சீது என்ன பொண்ணு எல்லாம் குறிச்சிட்டு இருக்கே என்ன நம்ம வீட்ல இன்னைக்கு என்னோட சின்ன மாமா வந்திருக்காங்களா அதனால நாங்க எங்களுக்கு பிரியாணி போடுறோம் நான் கறிக்குழம்பு எடுக்கிற கறிக்குழம்பு வைக்கலாம் தான் இருந்தோம் ஸோ இருந்த பரவாயில்ல நம்மளும் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா அத்த மாமாலாம் சாப்பிடவே இல்லை நாங்கள் கூட எங்கேயாவது கடைக்கு போனால் கூட எப்படியாவது தின்னுடுவோம் அதனால சாப்பிடவே இல்லை நம்ம வீட்லேயே போட்டுட்டு எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரியாணி போட போகிறோம் ஆமாம் ஓகேவா எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பிரியாணி என்னோட பிரியாணி எப்படி இருக்குங்கிறத வாங்க பாருங்க ஃபஸ்ட்டு பூண்டை உரிச்சுப்போம் அத்தை உள்ளே உட்காந்து உரிச்சிட்டு இருக்காங்க நான் எனக்கு வெயில் உனக்கையாக இருக்குன்னு நான் இங்கே உரிச்சிட்டு இருக்கேன் ஆமாம் காலையிலே குளிச்சுட்டு வெயிலில் உட்காந்துட்டு நல்லா உணத்தையாக உட்காந்துருக்கா அப்புறம் வந்துட்டு ஃபீவர் வரபோது ஒழுங்காக உள்ளே ஓடிப்பிடு ஃபீவர்லாம் வராதுடா வெயிலில் உட்காரக்கூடாது காலையில் உட்காரலாம் கொஞ்ச நேரம் காலை வச்சு காலை வெயில் உடலுக்கு நல்லது அதனால உட்காந்துருக்கேன் உடலுக்கு நல்லதா உடம்புக்கு நல்லதா இரண்டும் சரி உரி உரி அங்கே ஒரு ஜீவன் உரிச்சிட்டு பார்ப்போம் வாங்க அம்மா பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கே சாட்ஸ் எடுக்குமா ஒன்று வச்சு சாட்ஸ் எடுக்கலாமாம்மா உன்னை நிறைய பேர் அதான் ட்ரெண்டிங்லாம் வந்துட்டோமா நீ அப்புறம் பாருங்கள் நம்ம வீட்டு வாழை மரத்தில் இன்னும் வந்துட்டு வாழை தார் இன்னும் விடலை ஒன்றே ஒன்று விட்டுருக்குது ஆனால் சின்னதாக இருக்குது ஃபஸ்ட்டெலாம் நிறையா விடும் இப்போ வந்துட்டு ஒன்றுமே விட மாட்டுது என்னன்னு தெரியல ஓகே நான் ஃபஸ்ட்டு இப்போ கறி அலசிடுவோம் அம்மா பயங்கரமாக அலசுவாங்க க்ளீன் பண்ணுவாங்க ஒரு ஆள் கறி அலசுது ஒரு ஆள் இஞ்சி அலசுது கறி அலசி வச்சு அவ்வளோதான் கறி அலசி முடிச்சோடனே மஞ்சத்தில் போட்டு நல்லா கிளறி அமுக்கி வச்சுட்டோம்னா வச்சுக்க கறி எதுவும் மீனா போகாது வாடகை வராதுல வாடகடா எதுவும் வராது நல்லா இருக்கும் வெரி குட் எல்லாரும் கூப்பிட்டாச்சா ரெடி பண்ணிடலாமா அவங்க எல்லாம் வரதுக்குள்ள நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் ஓகே ஒரு வாய் ஊட்டிக்கோ சாப்பாடு ஊட்டிக்கோ சமத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்களா எதில் செய்வாங்களா அங்கே வச்சுருக்கேன் பிரியாணி போடுறது குண்டான் அங்கே வச்சுருக்கேன் இதெல்லாம் ஆஞ்சிட்டு இதெல்லாம் ஆஞ்சி கொத்தமல்லி புதினா தக்காளி வெங்காயத்தை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் இப்படியேவா போடுவேன் இல்லை கேட்டேன் சீது என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் அரிஞ்சிட்டேன் இப்போ நான் இதை எல்லாத்தையும் போய் கழுவ போகிறேன் நான் கழுவ போறியா வாங்க இதை போய் கழுவிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்க நல்லா கழுவிட்டு நான் கழுவிட்டியா எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு சூப்பர் அவ்வளோதான் நான் இப்போ அறியணுமா எல்லாத்தையும் அறியும் நான் இப்போ தண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே ஏதாவது டக்குன்னு தேவைப்படும் மீன் பம்பளையே கழுவிட்டு வந்துட்டேன் ஓகே இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு எல்லாமே அங்கே வச்சுருக்கேன் மசாலா எல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் கிராம்பு பட்டை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ இதெல்லாம் அரிஞ்சிடும் Thank you.
அரைஞ்சிட்டு என்ன சீத்து பண்ணோம் இந்த அரைஞ்சிட்டு என்ன பண்ற சும்மா தாண்டி இந்த மைக்க வச்சுட்டு நீ பண்ற அழிச்சாடி தாங்க முடியலடா சாமி ஏன் என்னமோ புங்கிற அதுல லைட்டா ஒரு தூசி படக்கூடாதுங்கிற தொட உட மாட்டான் அது கண்ணாடி மாதிரி இருக்கா அது அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு போல இருக்கு அதனால அதை தொட ஏதாவது கிராச்சி கிராச்சி விழுந்துருமோன்னு சொல்றாடியே ஊதி ஊதி பொண்ணு மாதிரி வச்சு பாத்துக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது ஒரு மைக் தான் யூஸ் பண்றோம் அதுலயே சரிங்களா ரெண்டு மைக்கு பத்திரமா வச்சிருக்கேன் சொல்றான் இது கிட்ட போயிட்டா அதை எடுத்துக்கலாம் இன்னொரு 30,000 ரூபாய்க்கு நான் எங்க போய் வாங்குறதுங்க ஆமா இதுவே 6 மாசம் ஆச்சு சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு அதனால நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு மைக்கு யூஸ் பண்ணுறோம் இன்னும் ஒரு மைக் வந்துட்டு வீட்டில் வச்சுருக்கேன் ஒன்று வந்துட்டு ரிசீவர் ஒன்று இருக்குது அவ்வளோதான் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் முன்னாடியே கொடுத்த மாதிரி இருக்கா எனக்கு கொஞ்சம் வேரியேஷன் லைட்டாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத சொல்லுங்கள் ஆமாம் அதுக்கப்புறம் யார் யாருக்குலாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தெருவலாமா சரி ஓகே நம்ம எல்லாத்தையுமே பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் நெய் நெய் என்ன நெய்ன்னு பார்க்குறீங்களா எனக்கு ரேஷன் கடையில் கொடுத்த என்னோட நெய் யூஸ் பண்ணவே இல்லை அத்தையோட ஒரு டப்பாவும் இருக்குது அதுக்கப்புறம் கறி வச்சுருந்தேன்ல கொஞ்சமாக குழம்புக்கு மட்டும் எடுத்துகிட்டு மற்றது பிரியாணிக்கு வச்சுருக்கேன் அப்புறம் எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் இது என்ன பூஸ்ட் டப்பான்னு பார்க்குறீங்களா இதில் இதுலேயும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரேஷன் கடை எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதில் வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் நமக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ நம்ம வீட்டில் உள்ள அரிசியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே பிரியாணிக்கு தனியாக நான் அரிசி வாங்க மாட்டேன் இதுவே நல்லா தான் இருக்கும் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு நம்ம பிரியாணி மசாலா மெயின் ஐட்டம் ஏன்னா இதை அரைச்சும் போடலாம் அரைச்சும் நிறைய பேர் போட சொல்லியிருக்காங்க எனக்கு அம்மாந்தான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ நேரம் கிடைக்காதா ஸோ இதுவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுவே சூப்பராக தான் இருக்கும் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அப்புறம் மெயின் ஒன்று தயிர் தயிர் நான் ஃப்ரிட்ஜில் இருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஓகே நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா அடுப்பு பற்ற வச்சிடலாம் புது அடுப்பு தொட்டு கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா வெயில் வந்துருமோ வராதுல ஃபஸ்ட் எடுத்து நான் சூடத்தை போடுவோம்னா நம்ம புது அடுப்பாங்கனாவே சூடத்தை வச்சுட்டு பார்த்தாங்களாமா நம்மளோட பிரியாணி சூப்பராக வரணும்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு ஆரம்பிக்கலாம் அப்புறம் அத்தை பற்ற வச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து திவி இன்னும் தூங்கவே இல்லை அவன் பண்ணுற அழப்பாக தான் தாங்க முடியல ஸோ அதனால அத்தை அவனை பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் வெயிலாக இருக்குல்ல சரியான வெயிலுங்க போட்டு கொளுத்துதுங்க வேற எங்கள் வீட்டில் மரணம் காட்டு காட்டுது வெயில் எது பிளான் பண்ணாலுமே கரெக்டாகவே நடக்காது நான் ஒரு ரெண்டு வேலை நினச்சிட்டு இருந்தேன்னா அது நாலு வேலையும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் ஓகே நம்மளோட அடுப்பு நல்லா திக்கு திக்குன்னு எரியுது நம்ம பிரியாணி போய் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெரியான குண்டாவை வெச்சிடலாம் ஏய் நம்ம குண்டா ஹீட் ஆகிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறோம் திவி பிரியாணி சாப்பிட்லாமா இன்னைக்கு ஆ
அதனால தான் தூங்காம இருக்கற நீ நல்லா தெரியுது அவ சாப்பிறானோ இல்லையா ஆ நம்ம செய்யறத பாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஆமா எண்ணெய் ஊத்திட்டேன் என்னச்சு நெய்யா நெய் போடுறேன் நெய் கெட்டியா இருக்குல அதனால இதை எடுத்து போறேன் எண்ணெய்லாம் சூடானதுக்கப்புறம் பட்டாய் கிராம்பு ஏலக்காய் போட்டுடலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பிரியாணி போடுறேன் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு அடி பச்சை மிளகா போடலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுறாங்க பச்சை மிளகா ஒரு சிலர் போடுவாங்க காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஆமாம் நமக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி போட முடியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பிரியாணி போடுறேன் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே பிடிக்கும் ஸோ நான் இப்போ பண்ணுறதை நீங்கள் பாருங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை மாதிரி பண்ணுறேன் ஆமாம் ஜாலியா பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் நல்லா செவந்துருச்சு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வச்சு வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும் அப்படிதான் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி ஓகே வெங்காயம் நல்லா இங்கே பாருங்கள் செவக்க வதங்கிடுச்சு பாருங்க நல்லா செவக்க வதங்கிடுச்சு நம்ம இதில் தக்காளி போட்டு நல்லா சாரி இஞ்சி பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு பாரு குட்டி வேண்டே இஞ்சி பேஸ்ட் திவ்யா ஒரு ஆள் பார்த்துட்டா மட்டும்தாங்க வதக்கணும் போதுமா போதும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி திரிஞ்சு வருது பார்த்தீங்களா இஞ்சி பேஸ்ட்டு அப்போ வந்துட்டு தக்காளியை போட்டு நல்லா வரும் தக்காளி எதுன்னா பச்சை வேகம் போகணும் இஞ்சி பேஸ்ட்டோட பச்சை வேகம் போகணும் தக்காளி போடுங்க தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் திரிது தனியாக தெரியுது பார்த்தியா அந்த டயத்தில் நம்ம மிளகா மசாலா பொடியெலாம் கலந்து பிரியாணி மசாலாவா பிரியாணி மசாலா வீட்டு மிளகாச்சு மசாலாவும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பிரியாணிக்கு வச்சு கறி வச்சுருக்கோம் பார்த்தியா அதை எடுத்து அதில் கலந்து இஞ்சி பேஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன் நம்ம கறியை இதில் போட்டு இதையும் நல்லா கிளறணும் நல்லா கலக்கிட்டு விடணும் அப்புறம் தயிர் ஊற்றணும் தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் வினோதா பாவம் வெயிலே நின்று வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப நொந்து போகலாம் வீடியோ எடுக்கிறது இல்லைன்னா வச்சுங்களேன் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரியாணி போடவே கற்றுக்கிட்டேன் அதுவும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் போடவும் செஞ்சேன் திடீர் வயிற்றுல இருக்கும்போதெல்லாம் பிரியாணி போட்டிருக்கேன் ஒரு தடவை அப்போ வந்துட்டு வினோதா ஹெல்ப் பண்ணுவான் இந்த மாதிரி நான் சொல்லுவேன் என்னால் கிளற முடியாதுல்ல அப்போலாம் இந்த மாதிரி இருக்கும்போது கிளறுவான் அவன் தான் வினோ இருந்தால் மட்டும்தான் பிரியாணியே நான் போடுவேன் எப்பயுமே அவன்தான் நல்லா இருக்கும் போடு நீ போட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுனால ஓகே நம்ம பிரியாணியை விரும்பி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படின்னு நானும் ஆசையை போடுவேன் நல்லா கிளறும் கிளறியாச்சு சிக்கன்லாம் போட்டு கிளறினதுக்கப்புறம் இந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எவ்வளோ நான் ஒரு குண்டாரில் முக்கால் குண்டா அரிசி எடுத்தேன் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுவோம்
அவ்வளோதான் பிரியாணி வேலை முடிஞ்சா அவ்வளோதானா இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசிய போட்டு மூடி வைக்கணும் அப்ப வந்து கரெக்டான உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா போட்டுட்டு அரிசிய போட்டு நல்லா கிளறிட்டு மூடும்போது கரெக்டா இருக்கா உப்பு அப்படிங்கறத பாத்துக்கலாம் இப்போதைக்கு இது கொதிச்சு வரட்டும் இந்த பிரியாணி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ நம்ம அதை மூடிடுவோம் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சது இதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு கொதிச்சு நல்லா வரும்போது தம் கட்டி இறக்க வேண்டியதான் பிரியாணி இன்னைக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணுவோம் சாவலா தேன் ஒவ்வொரு டைம் பிரியாணி போடும்போது இப்படிதான் ஓகே நம்ம இப்போ நல்லா கொதிச்சுட்டா அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி வச்சிருக்கோம் இல்லையா அதை பரவுற மாதிரி போட்டுருவோம் அப்பா நல்லா கறி இதுக்கப்புறம் தான் வேகமா சித்து கறி இதுக்கப்புறம் தான் வேகமா கறிலாம் வந்துருக்கோம் தயிர் போட்டோம்னா தயிர் போட்டதே கறி வேகத்துக்காக தான் அரிசி இப்படி தான் போடணுமா ஏன் இப்படி போடணும் ஓகே நம்ம அரிசி போட்டுட்டோம் இப்போ அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கலாம் ஓகே குடி வைக்கணுமா இதோட நல்லா கொதிச்சு வரணும் நீங்கள் வந்து கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட கலர் பொடி கூட யூஸ் பண்ணலாம் முடிச்சா சித்து எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஓகே பிரியாணி முடிஞ்சா பிரியாணி முடியல இதுக்கப்புறம் தான் இருக்குது அது எப்படி வருதுங்கிறத லாஸ்ட் ரிசல்ட்டை பார்ப்போம் தம் கட்டணும் ஓகே பிரியாணி நல்லா தண்ணியெலாம் சுண்டிடுச்சு நம்ம இதை தம் கட்டிடலாம் என்ன ஓகே இப்போ நம்ம தம்மு கட்ட வேண்டியதான் தம் தானே கட்டணும் நம்ம தம் கட்டுறதுக்கு மேலே ரெண்டு கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெருப்பி மேலே வச்சுருவோம் பிரியாணி நல்லா வந்திருக்குமா வேணும் நல்லா இல்லைனாலும் நான் திம்பேன் ஏன்னா பசி உயிர் போகுது இல்லடி நல்லா தான் இருக்கும் நல்லா இல்லைனாலும் நான் திம்பேன்னுங்கிறேன் காத்தடிக்கல அப்படியே எடுத்து அம்மாயிடுச்சா பிரியாணி எப்படி இருக்கோ தெரியல சித்து வர பைப்பர வர சித்து பிரியாணி கரெக்டாக இருக்கா பாருங்க பிரியாணி இன்னும் கொஞ்சம் இதாக ஒன்று நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கா பொல பொலன்னு இருக்கோம் பொல பொலன்னு கொஞ்சம் லேட்டாக அப்படியே வச்சுருந்தா பொல பொலன்னு ஆகிடும் ஓகே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்படியே குலுக்கு அப்படி போட்டு இங்க பாருங்க நம்ம கிண்டற கரண்டி போட்டு நோ பிரியாணி பார் வேற லெவல் தான் ஓகேவா சூப்பர் பார்த்து பொறுமையா ஓபன் பண்ணியாதீங்க நல்லா இருக்கு இது இது லெக் பீஸ் பாருங்க இது முட்டை
அவ்வளோதான். இது வந்து தயிர் பச்சடி, அவ்வளோதான். கிரேவி, கிரேவி இது வச்சுருக்கோம். ஆமாம், இது ஏன்னா கொஞ்சம் திட்டாக இருக்காது. ஆமாம், எனக்கு இறந்து இல்லையா, சூப்பராக இருக்கு. அதனால தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். வேறு லெவல் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. ம், சாப்பிடு சாப்பிடு. எப்படி இருக்கு? ஓகே, நானும் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். என்ன சீது, நீ சாப்பாடு எப்படி போல போலன்னு இருக்குது? வேற லெவலில் இருக்கு சீத்து பிரியாணி. நான் சாப்பிட்டேன், உன்னோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நல்லா பொலபொலன்னு இருக்கு, ஆனால் சாப்பாடு எப்படி இருக்கு பாபு? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ம், நல்லா இருக்கா? கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை நம்ம எப்படி இருக்கு? நான் சமைச்சது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. டேஸ்டாக இருக்கு. பிரியாணி எப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரியாணி இதுதான். ஒரு முட்டை, ஆனியன். நிறைய பேர் கேப்பீங்க, அக்கா எனக்கு பிரியாணி இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, ஒரு நாளைக்கு வாங்க வீட்டுக்கு, நான் செஞ்சு தரேன். ஓகேவா? கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். நான் பிரியாணி சாப்பிடுறேன்.